ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கு டான்சல் பிரச்சனையை எப்படி எளிய முறையில் இயற்கையான பொருட்களை வச்சு சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் ஆனது உடனே உங்களை வந்தடையும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டான்சில் ஒரு நோயின்னு தான் நம்மளில் பலரும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையிலேயே டான்சில் அப்படிங்கிறது நம்ம உடலில் தொண்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உடல் உறுப்பு. அந்த உறுப்பு சில சமயம் பாதிக்கப்படும் போது தான் நமக்கு தொண்டையில் பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பாதிப்பு ஒரு சில காரணங்களால் ஏற்படுது. குளிர்ந்த நீரை அடிக்கடி குடிக்கிறது, சுத்தமில்லாத குடிநீர், மாசடைஞ்ச காற்று, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இந்த காரணங்களால தான் நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய இந்த டான்சில் உறுப்பானது பாதிக்கப்படுது. இந்த டான்சில் பிரச்சனையை 7-10 நாளில் குணப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான வீட்டு வைத்தியத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், 1 இன்ச் அளவு சித்திரத்தையே எடுத்துக்கோங்க. அடுத்ததா 1 கடுக்காய், அடுத்ததா 1 சாதிக்காய், 1 ஸ்பூன் அளவு திப்பிலி, 2 ஸ்பூன் அளவு வால்மிளகு எடுத்துக்கோங்க. இதை ஒரு அம்மியில் போட்டு நல்லா தட்டி அதன் பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பொடியை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடுக்காயை பயன்படுத்தும் போது மட்டும் அந்த கடுக்காயினுள்ள 1 கொட்டை வரும். அந்த கொட்டையை தூக்கி போட்டுட்டு கடுக்காயை மட்டும்தான் நாம் பயன்படுத்தணும். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்ச அந்த பொடியை நல்லா சலிச்சு திப்பு இல்லாமல் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்க. இப்போ இந்த பொடியிலிருந்து 1 கால் டீஸ்பூன் அளவு அல்லது 5 கிராம் அளவு பொடியை எடுத்துக்கணும். அதனோட சிறிதளவு சுத்தமான தேனை கலந்து தொடர்ந்து காலையில் உணவுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் இரவு உணவுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த டான்சில் கண்டிப்பாக குணமாகும். இதை இந்த மருந்தை நம்ம 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் பயன்படுத்தணும். நம்ம உடலில் ஏற்படுற எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாக விட்டுட்டு அதன் பிறகு மருத்துவமனையை நோக்கி ஓடுறதை விட நமக்கு நம்ம உடலில் இந்த பிரச்சனைகள் ஆரம்ப நிலையில் இருக்கும் போதே வீட்டு வைத்தியங்களை செஞ்சே நாம் அதை சரி செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.